വൂം തദ്രുഷാജ വിത്മകെ ഭഗ്രതുണ്ടായ ധീമകി തന്നു തന്തി പ്രേക്ഷോദയാം വൂവും ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്ര സനിയപയക്ഷ രാഘവ ഗദവ നമക உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் த்ரீ சக்தி நிகழ்ச்சியில் கடந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம பேசும் பொழுது அதாவது தோஷம் உள்ளவங்க சர்பதோஷம் உள்ளவங்க கலசர தோஷம் உள்ளவங்கள்லாம் காலகஸ்தி திரு காலகஸ்தி என்று சொல்லக்கூடிய திருப்பதிக்கு போகிற வழி இருக்கக்கூடிய காலகஸ்தி கோயிலுக்கு சென்று வழிபாடு அப்படிங்கிறத விட பரிகாரம் அப்படிங்கிறத விட ஒரு இரவு அங்கே தங்கி அதாவது இரண்டு நாளைகை மூன்று நாளைகை அல்லது மூன்றாம் ஜாமம் இரண்டாம் ஜாமத்தில் அங்கே தங்கி அடுத்த நாள் காலையில் குளிச்சுட்டு அந்த கோயில் இருக்கக்கூடிய அதாவது காலகஸ்தி திருக்கோயில் இருக்கக்கூடிய பாதாள விநாயகரை வழிபட்டு அதற்கப்புறம் உங்களுடைய ஜாதகப்படி இருக்கக்கூடிய அந்த ஷட்ப தோஷங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் செய்யணுங்கிறத சொல்லியிருந்தோம் அந்த நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய அதாவது திருக்காலகஸ்தியில் பரிகாரம் பண்ணக்கூடிய விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் பாதாள விநாயகரை வந்து வழிபாடு செய்யக்கூடிய விஷயத்தை இதுவரைக்கும் நாங்கள் கேள்விப்பட்டதில்லை இந்த விஷயத்தை சொன்னதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லி அந்த மாதிரியான முறையான பரிகாரங்கள் செய்யக்கூடிய வழிவகை செஞ்சதுக்காக ஆஸ்ட்ரோ சிட்டி நிகழ்ச்சிக்கு நன்றி சொல்லியிருக்கீங்க கூடவே இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்கீங்க சார் இந்த மாதிரி பரிகாரஸ்தலம் அதாவது திருக்காலகஸ்தி போகும்பொழுது நாங்கள் எப்பவுமே வந்து தனியாக திருக்காலகஸ்திக்காக நாங்கள் வந்து டூர் போடுறதில்லை அதற்கான ஒரு முறையை வந்து பயண முறையை நாங்கள் வகுத்துக்கிறதில்லை பொது பொதுவாகவே திருப்பதி போகும் பொழுது இந்த திருக்காலகஸ்தி என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் ஸ்தலத்துக்கு நாங்கள் போகிற மாதிரி வச்சுருக்கிறோம் அப்படி போகும் பொழுது முதல்ல திருக்காலகஸ்தி போயிட்டு அதற்கப்புறம் திருப்பதி போகிறதா அல்லது திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு வருகிற வழியில் வந்து இந்த திருக்காலகஸ்தி கோயிலுக்கு போகலாமா அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்கீங்க பொதுவாகவே திருக்காலகஸ்தியாக இருந்தாலும் திருப்பதியாக இருந்தாலும் காசியாக இருந்தாலும் ராமேஸ்வரமாக இருந்தாலும் ஆன்மீக ஸ்தலங்கள் சம்பந்தப்பட்ட வகையில் வந்து ஸ்தலம் புண்ணிய ஸ்தலம் ஆன்மீக ஸ்தலம் அப்படிங்கிற மூன்று வகையில் இருந்துகிட்டு இருக்குது அந்த வகையில் காலகஸ்தி அப்படிங்கிறது திருக்காலகஸ்தி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பரிகாரஸ்தலமாக இருக்கிறதுனால முதல் முதலில் பரிகார ஸ்தலத்துக்கு போய் அங்கே செய்யக்கூடிய பரிகாரங்களையும் பூஜை புனஸ்காரங்களையும் உங்களுடைய வேண்டுதல்களையும் உங்களுடைய பிரார்த்தனைகளையும் அதற்கடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய தான தர்மங்களையும் முறையாக செய்த பின்பு அதற்கடுத்து புண்ணிய ஸ்தலமாக விளங்கக்கூடிய திருப்பதி ஸ்தலத்திற்கு சென்று வருவது மிக மிக சிறப்பு அப்படிங்கிறது பொதுவான சாஸ்திர விதி அதாவது புண்ணிய ஸ்தலங்கிறது தனி பரிகாரஸ்தலங்கிறது தனி எந்த ஒரு ஸ்தலமாக இருந்தாலும் பொதுவாக புண்ணியஸ்தலத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பரிகார ஸ்தலத்துக்கு போய் உங்களுடைய பரிகாரங்களை வந்து முறையான பூஜை புனஸ்காரங்களோடு செய்து அதற்கான தான தர்மங்களை செஞ்சு முடித்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பரிகார நிவர்த்தி அதாவது தோச நிவர்த்தி நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் மூலமாக உங்களுடைய ஜாதகப்படி இருக்கக்கூடிய தோஷம் நிவர்த்தி ஆகிறதுனால அதற்கப்பறம் புண்ணிய போனீங்க அப்படின்னா அந்த புண்ணிய ஸ்தலத்தில் கிடைக்கக்கூடிய உங்களுக்கு கடவுளுடைய அனுகூலங்களும் ஆசீர்வாதங்களும் பூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு பலனை அனுபவிக்க முடியும் அந்த வகையில் வந்து திருக்காலகஸ்தி அப்படிங்கிற சார் எங்கள் ஊர் வந்து ரொம்ப தூரமாக இருந்துகிட்டு இருக்குது நான் வந்து திருப்பதி போகிற வழியிலேயே திருக்காலகஸ்தி போகிற மாதிரி பயண முறைகளை வச்சுக்கிறோம் அந்த மாதிரி வச்சுக்கிறது சரியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது சரியாக வராது அதாவது பரிகார ஸ்தலங்களில் பண்ணக்கூடிய பரிகாரத்துக்கு மட்டும் சரியாக வருமே தவிர்த்து அதற்கடுத்து திருப்பதியில் போய் கிடைக்கக்கூடிய புண்ணியம் உங்களுக்கு கிடைக்காம போகுமுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் அழுத்தமாகவும் திருத்தமாகவும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பரிகார ஸ்தலங்களில் நான் கடந்த நிகழ்ச்சிலேயே சொல்லியிருந்தேன் பரிகார ஸ்தலங்கள் காலகஸ்தி என்று சொல்லக்கூடிய திரு காலகஸ்தி ஸ்தலத்தில் வந்து ஒரு நாள் இரவு தங்கி அடுத்த நாள் காலை அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் குளிச்சுட்டு அந்த பிரம்ம முகூர்த்தம் முடிகிறதுக்குள்ளே அடுத்து அல்லது ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளாக திருக்காலகஸ்தி சன்னதியில் இருக்கக்கூடிய பாதாள விநாயகரை வந்து நீங்கள் வழிபாடு வழிபாடு செஞ்சுக்கிட்டு பாதாள விநாயகர்கிட்ட உங்களுடைய வேண்டுதல்கள் வெளியில் யாரும் சொல்ல யாருக்கிட்டும் சொல்ல முடியாத வேண்டுதலை பாதாள விநாயகர்கிட்ட நீங்கள் வந்து வேண்டுதலை வச்சு பிரார்த்தனையை வச்சுக்கிட்டு அதற்கப்பறம் நீங்கள் வந்து திருக்காலகஸ்தி கோயிலில் வந்து செய்யக்கூடிய பரிகாரங்களை செஞ்சுட்டு அதற்கப்பறம் உங்களால் முடிஞ்ச தான தர்மங்கள் அதாவது உங்களுடைய வயசுக்கு ஏற்ற பொதுவாகவே ராகுபவானுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால நாலு பேருக்கு அன்னதானம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழிவகையை விட்டுட்டு உங்களுடைய வயசுக்கு தகுந்த மாதிரி நாலு பேருக்கு ஆறு பேருக்கு அன்னதானம் அப்படிங்கிறத விட உங்களுடைய வயசுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கைக்கு உகந்த மாதிரி உங்களுடைய வயசுக்கு தகுந்த மாதிரி எண்ணிக்கையில் வந்து தயிர் சாதமோ அல்லது உளுந்து சாதமோ அல்லது வந்து லெமன் சாதமோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சாதம் முழு சாப்பாடு அப்படிங்கிறத விட லெமன் சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரியான ஒரு சாதங்களை வாங்கி நீங்கள் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் கொடுத்துட்டு வரும்பொழுது அதற்குண்டான பலன் கிடைக்கிது அப்படிங்கிறது பொதுவான விதி அப்போது இந்த மாதிரி ராகு தோஷம் உள்ளவங்க ஷட்பதோஷம் உள்ளவங்க காலசர்ப தோஷம் உள்ளவங்க கலஸ்தர தோஷம் உள்ளவங்க இவங்க எல்லோருமே இந்த மாதிரி பாதாள விநாயகர் கோயிலில் வந்து வழிபாடு வச்சுக்கிட்டு அதற்கப்பறம் திருக்காலகஸ்தியில வந்து பரிகாரங்களை செஞ்சு முடிச்சிட்டு அதற்கப்பறம் தானதர்மம் செஞ்சு முடிச்சிட்டு அதற்கடுத்து நீங்கள் நேரடியாக இந்த திருக்காலகஸ்தியில பரிகாரம் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த நாளே திருப்பதி போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு உகந்ததாக இருந்துட்டு இருக்காதுங்க திருக்காலகஸ்தியில் பரிகாரம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதற்கப்பறம் நீங்கள் வீட்டில் வந்து ஒரு இரவாவது ஒரு நாளாவது தங்கணும் அப்படிங்கிறது பொதுவான விதி அப்படி வீட்டுக்கு வர முடியாது ரொம்ப தூரமாக இருந்துகிட்டு இருக்குது வீட்டுக்கு வந்துட்டு ரெண்டாவது மறுபடியும் திருப்பதி போகும்பொழுது எனக்கு டபுள் செலவு ஆகுது அதிகபட்ச செலவாகுது அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தில் உள்ளவங்க நீங்கள் அங்கேயே வேறு ஏதாவது ஒரு ஸ்தலத்தில் வந்து ஒரு நாள் தங்கலாம் எங்கே பரிகார ஸ்தலத்தில் தங்கிறது அப்படிங்கிறத விட அதாவது திருக்காலகஸ்தியில் வந்து பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடியே முதல் நாள் இரவு ஒரு நாள் தங்குறீங்க இல்லையா அது போதும் பரிகாரம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து திருப்பதி சம்மந்தப்பட்ட மலை அடிவாரத்தில் வந்து ஒரு நாள் தங்குற மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கிட்டோம் அல்லது வருகிற வழியில் வந்து ஏதாவது பாதுகாப்பான இடங்களில் சத்திரத்தில் மடத்தில் திருமணம் சம்மந்தப்பட்ட மண்டபங்களில் வந்து ஒரு நாள் தங்குற மாதிரி ஏற்பாடு வச்சுக்கிட்டு அதற்கடுத்த நாள் நீங்கள் திருப்பதி முழுக்க முழுக்க புண்ணியஸ்தலம் என்று சொல்லப்படுகிற இந்த திருப்பதி சன்னிதானத்தில் ஏழு மலைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த ஏழு மலையான் என்று சொல்லக்கூடிய திருப்பதி சன்னிதானத்தில் உங்களுடைய வழிபாடுகளை வச்சுக்கிறது பிரார்த்தனைகளை வச்சுக்கிறது வேண்டுதல் வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கோம் திரும்பவும் சொல்றேன் அதாவது திருக்காலகஸ்தி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பரிகாரஸ்தலம் அதே மாதிரி திருப்பதி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க புண்ணிய ஸ்தலம் எந்த ஒரு பரிகாரஸ்தலமாக இருந்தாலும் அந்த பரிகார ஸ்தலத்தில் ஒரு இரவாவது தங்கி அல்லது ஒரு நேரமாவது ஒரு நாளிகையாவது தூங்கி எழுந்து அந்த கோயிலில் குளிச்சுட்டு அதற்குண்டான பரிகாரங்கள் பண்ணுவது சிறப்பாக இருந்துகிட்டு அந்த பரிகாரங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து ஏதாவது ஒரு சிறிய கிராமத்தில் வந்து தங்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக்கிட்டோ அல்லது உங்களுடைய வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டோ வீட்டுக்கு வர முடியாத சூழலில் ஏதாவது ஒரு கிராம

बढ़ी திருப்பதிக்கு போய் வந்தால் திருப்பம் வரும் அப்படிங்கிற முக்கியமான ஒரு விருப்பத்தை முக்கியமான ஒரு திருப்பத்தை நீங்கள் அடைய முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு அழுத்தமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் புண்ணியத்தை தேடி பூஜை செய்யும் பொழுது கண்ணியத்தை கைவிடாமல் இருப்பது நல்லதுங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் திருத்தமாக சொல்லி ஒரு மனுஷால் யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்